தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னையில் நேற்று இரவு முதல் இன்று காலை வரையிலும் பரவலாக கனமழை பெய்தது. புறநகர் பகுதிகளான பூந்தமல்லி, காட்டுப்பாக்கம், நசரத்பேட்டை, செம்பரம்பாக்கம், ஆவடி உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் பெய்த மழையால் காலை நேரத்தில் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் கடும் அவதியடைந்தனர். கொட்டும் மழையில் அணிவகுத்து நின்ற வாகனங்களில் மாணவர்கள் நனைந்தபடி அமர்ந்திருந்தனர். சாலையெல்லாம் மழைநீர் தேங்கி இருந்ததால் பெற்றோர்கள் பலர் பிள்ளைகளை தூக்கி சென்றதையும் பார்க்க முடிந்தது. அதே நேரத்தில் மழை நிற்குமா, விடுமுறை அறிவிப்பாவது வராதா என பள்ளிக்கு கிளம்பிய நேரத்தில் எதிர்பார்த்து காத்திருந்தனர் பல மாணவர்கள். இதனிடையே சென்னை மாவட்ட பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளிகள் வழக்கம்போல் இயங்கும் என அறிவித்தார் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர். இதனிடையே கொட்டும் மழையிலும் நனைந்தபடி பிள்ளைகளை பள்ளிக்கு அழைத்து சென்ற பெற்றோர் உள்ளிட்ட பலரும் தங்கள் பகுதியில் மழை பெய்வதாகவும் இதை கருத்தில் கொண்டு விடுமுறை வழங்க வேண்டும் என்றும் ஆட்சியரின் பதிவுக்கு ரிப்ளை செய்த வண்ணம் இருந்தனர். காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக இன்று இரவும் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது.